காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் கடலை மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கட் பண்ணிவிட்டு அதில் ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் இருக்கட்டும் 5 மினிட்ஸ் கழித்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் காலிஃப்ளவரில் ஹாட் வாட்டர் போட்டு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டேன் இப்போது காலிஃப்ளவரில் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் 2 ஸ்பூன் கடலை மாவு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் அரிசி மாவு உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இது காரம் இல்லாத காஷ்மீர் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தச்சி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணுறதுனால நமக்கு ரெட் கலரில் தான் வரும் இந்த பதம் போதும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி பதத்தில் நம்ம காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா சொத சொதன்னு ஆகிடும் அதனால் பாதி அளவு மட்டும் போட்டுருங்க இப்போது நல்லா ஃப்ரையாக ஆகிடுச்சு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு போட்டுடலாம் இங்கே இப்போ இன்னொரு தடவை போட்டுடலாம் எண்ணெயில் விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடணும் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு காலிஃப்ளவர் 65 வெளியில் எடுத்துடலாம் நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் காலிஃப்ளவர் 65 ஃப்ரை எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலில் போட்டு காமிக்கலாம் இப்போது மேலே போடுறதுக்கு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் காலிஃப்ளவர் 65 இப்போது ரெடி ஆகிடுச்சு